மார்னிங் பீஸ் வெல்கம் டு வச்சி செஞ்சிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் ஃபிலிமை பற்றி தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஷார்ட் ஃபிலிமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிட். இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து இயக்கியிருக்கிறது பரதன் குமணன் அப்படின்ற ஒரு இயக்குனருங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமில் யாரெல்லாம் வந்து வேலை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜம்கட்ஸ் ஹரிபாஸ்கர் அவர்கள் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ட்ரக் பெட்லராக வராரு, அதாவது கஞ்சா விற்கிறவராக வராரு. அவருக்கு வந்து சீனியர் கஞ்சா விற்கிற ஒரு ஆளாக வந்து வரவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குகன் பிரகாஷ் அப்படின்ற ஒரு நடிகருங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மீசை முறுக்கு மற்றும் நட்பே துணையில் வந்து நம்ம ஹிப்ஹாப் ஆதி கூட வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து, அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்துட்டு ஒரு சீனியர் ட்ரக் பெட்லராக வராங்க. இவங்க கூட வந்து பழையதாஸ் ஒரு கிராஜுவேஷன் முடித்த ஒரு டாக்டராக வராங்க. அவங்க வந்து இவங்கக்கிட்ட வந்து ட்ரக் வாங்குற மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிமில் வராங்க. மற்றும் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் அப்படின்ற ஒருத்தர் நடிச்சிருக்காருங்க. ஷார்ட் ஃபிலிம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ட்ரக் பெட்லர்ஸும் வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு எஸ்யூவி மாதிரி ஒரு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வண்டி ஓட்டிட்டு இருக்கிறது நம்ம குகன் பிரகாஷ் அவர்கள். அவருக்கு வந்து எங்கே போறோன்றது தெரியல. ஏன்னா நம்ம ஹரிபாஸ்கர் வந்து ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்காரு. நான் சொல்றதை நீ செய்ய, நீ போயிட்டே இரு அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ இவங்க போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து சத்தம் வருது. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது வந்து நம்ம ஹரிபாஸ்கர் ஒரு ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஆனால் குகன் வந்து வேற ஏதோ நினைச்சுக்கிறாரு. அவர் வந்து ஒரு பெர்செப்ஷன் வச்சுக்கிறாரு. இதன் பார்க்கல என்ன ஆகுது, ஒரு இடத்துல வந்து வண்டி நிறுத்துறாங்க. ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு தான் யாரும் பார்த்தீங்கன்னா பல்லவிதாஸ். அவங்க வந்து டாக்டர் படித்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டி செலிப்ரேஷனுக்கு கஞ்சா வாங்குறதுக்காக இந்த ரெண்டு கஞ்சா பர்சன் கிட்டேயும் வந்து கஞ்சா வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கஞ்சா வாங்கிட்டு அப்படியே போகாமல் என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு லிஃப்ட் கொடுங்க, அங்கே ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்ல போக, நம்ம குகன் பிரகாஷ் என்ன தான் வந்து ஒரு சீனியர் ட்ரக் பெட்லராக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே வீக்னஸ் காமிக்கிறாரு. விமன்றதுனால அப்படியே ஜொல்லு வடிச்சுக்கிட்டு நான் விடுறேங்கன்னு சொல்கிறாரு. ஹரி வந்து வேண்டாம் பிரச்சனை வரும்னு சொல்ல சொல்ல நான் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க போய் உள்ளே உட்காந்துடுறாங்க. இவங்க வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது பின்னாடி டிக்கியிலேருந்து பயங்கரமாக சவுண்டு வருது. அது கழித்து வந்து நம்ம குகன் பிரகாஷ் வந்து இறங்கி போய் பார்க்குறான்னு சொல்லி போகிறாரு. அப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமே வேறு லெவலுக்கு வந்து ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு வந்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கேமரா வச்சுட்டு சிங்கிள் ஷாட்லேயே இந்த 24 நிமிஷம் கிட்டத்தட்ட ஓடக்கூடிய இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு பிரமிப்பான வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்பில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து 20க்கு மேலே வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஏன்னா அந்த கான்செப்ட், அதாவது ஒரு சிங்கிள் கேமரா வச்சுட்டு ஒரு பயங்கரமான கான்செப்ட் வித் லாட் ஆஃப் ட்விஸ்ட்டு வந்து எடுத்தது வந்து ரொம்ப புதுமையாக இருந்ததுனால வந்து ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வாங்கியிருக்கு. அடுத்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் மிகப்பெரிய பலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ்டிங்கு. குகன் பிரகாஷ் வந்து ஒரு சீனியர் ட்ரக் டெல்லர்ன்ற ஒரு அகந்தையிலே பேசுவார். இவர் வந்து நம்ம ஹரிபாஸ்கர் சொல்லவே வேணாம், எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணிவிடுவார். இன்ஃபேக்ட் ஹரிபாஸ்கருக்கு வந்து ஃபேமிலியாக வந்து ரசிகர் இருக்காங்க. எங்கள் வீட்லேயே நான் வந்து ஹரிபாஸ்கரை வந்து பார்த்துட்ருக்க வாக்கிலேயே வந்து நம்ம பையனும் வந்துட்டு ஹரிபாஸ்கரோட அந்த டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அவரே பண்ணுவார்ல, அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராகவே இருக்கார். அவர் வந்து இந்த படத்தில் வந்து, அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒரு மாதிரியான ஒரு ட்ரக் பெட்லர், ஒரு ரவுடி கைண்ட் ஆஃப் கேரக்டர் பண்ணிருக்காரு. வேறு லெவலுக்கு மிரட்டி எடுத்திருக்காரு. எக்ஸ்ப்ரெஷன்லாம் அடித்து தூக்கியிருக்காருன்னு சொல்லலாம். பல்லவிதாஸ் அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அலெக்சாண்டர்னு ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. என்ன ரோல் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிமை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வேறு லெவல் சைக்கோ தான் காமிச்சிருக்காரு இந்த ஷார்ட் ஃபிலிமில். அது தவிர்த்து நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, ஏன்னா வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். அடுத்து வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து எனக்கு ரொம்ப பலமாகப்பட்டது என்னென்னா, அந்த மியூசிக்கும் வந்து அந்த பீதியை வந்து கிளப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். ட்விஸ்ட்டு வந்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அதாவது ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து அந்த கார்ட்டூனில் வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை வந்து காமிக்கும் போது உங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஷார்ட் ஃபிலிமை எவ்வளோ நுணுக்கமாக எடுத்திருக்காங்க, எப்படிலாம் வந்து ஒரு ஒரு சீனியும் வந்து கோர்த்து வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு ஆக்சுவலி அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து அந்த கிரெடிட்ஸ்லாம் ரன் பண்ணும்போது அந்த கார்ட்டூன்லேயே வந்து காமிப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமே உங்களுக்கு புரியும். வேறு லெவலுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். மிரட்டி எடுத்திருக்காரு ஹரிபாஸ்கர். ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும்
வந்து கலக்கி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சரி, இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. அதாவது வந்து டிக்கியில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது அந்த எஸ்யூவியில் எப்படி டிக்கி இருக்குன்றது தெரியல. ஏன்னா சீட்டு இருக்கும், ஏஞ்சு கூட வந்து பேசலாம். எப்படி வந்து ஒருத்தரை வந்து பின்னாடி வச்சுருக்காங்கன்றது தெரியல. பட் இந்த லாஜிக் லூப்போல வந்து நீங்கள் மறந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு பிரமிப்பு அடைவீங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்கேஜிங். அந்த 24 நிமிஷமும் என்ன 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 என்னன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு நெகட்டிவ் என்னன்னு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து இது வந்து கல்ச்சர்லே இன்க்ளூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்யூசிவ் வேர்ட்ஸ், கஸ் வேர்ட்ஸ்லாம் வந்து யூடியூப் சேனலில் அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஜென்ரலைஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து அங்கங்கே வந்து கஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவாய்டும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் ட்ரக் பெட்லெஸ். அவங்க எந்த மாதிரி பேசுவாங்களோ அந்த மாதிரி காமிச்சு தான் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம மன்னிச்சிடலாம். பட் எஸ், ஒரு ரெண்டு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும். ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாதுன்றது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. மற்றபடி வேற லெவல். 20 அவார்ட்ஸ் வாங்குதுன்னா சும்மா வாங்க, வேற லெவல் ட்விஸ்ட்டு. எஸ்பெஷலி அந்த நேம் கிரெடிட்ஸ் போடும்போது ஒண்டி நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த கதையே அதில் தான் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஈவெண்ட்ஸ் தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வரும். கதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது அந்த கார்ட்டூன் ஃபிகர்ஸை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. வேற லெவலுக்கு இருந்துன்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவு முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் வந்து நானும் ஒரு நாள் வந்து நம்ம ஹரிபாஸ்கர் மாதிரி ஒரு பெரிய ஆளாக வர முடியும். அது உங்கள் ஆசை இல்லைனாலும் அதுதான் என் ஆசை. அதனால் ஐ எம் ரிக்வஸ்டிங் யூ டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பை. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.